ஹாய், திஸ் இஸ் ஃப்ரெண்ட் கேபிட்டல் ஃப்ரம் மக்கு. நான் கோகுல். இன்னைக்கு விடிய காத்தால மதன் கௌரி யூடியூப் சேனல்லேருந்து நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். அந்த வீடியோவை அவர் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லவ்வர் கில்லர். ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் ராய்ச்சூரில் வசிக்கிற மது அப்படின்ற ஒரு 23 வயசு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்துருக்கு. ஸோ அந்த வீடியோவில் வந்து என்ன இருக்குது அப்படின்றது, அதில் வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த அநீதி வந்து இவ்வளோ பெரிய அநீதியாக இருந்தாலும் இதை வந்து மீடியா வந்து, அந்த கர்நாடகாவோட லோக்கல் மீடியா வந்து இதை பற்றி வாயை திறக்கலை. எலெக்ஷனோட இதில் வந்து பிஸியாக இருக்கிறாங்க. இதை பற்றி மக்களுக்கு எந்த விதமான ஒரு விழிப்புணர்வும் கொண்டு போய் சேர்க்கலை. மக்களுக்கு இந்த நியூஸை வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அண்ட் அவர் சொன்னது அஃப்கோர்ஸ் உண்மை தான். ஒரு சில பேர் தான், அதாவது நேஷனல் மீடியா 1-2 பேர் தான் வந்து அந்த மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. அதாவது அந்த இஷ்யூ வந்து நடந்தப்போ அதை வந்து சொன்னது வந்து 1-2 பேர் தான். இப்போது ரீசெண்டாக அவர் வந்து இன்னொரு விஷயமும் சொன்னார். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த பிரச்சனை வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக வந்து மாறினதுக்கப்புறம் தான் வந்து அந்த கர்நாடகா மீடியாலாம் வந்து லோக்கல் மீடியாஸ்லாம் வந்து வாயவே வந்து திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னார். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுதான் உண்மை. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரியும். சரி, ஓகே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கே என்ன நடந்தது அப்படின்றத மதன் கௌரி சொன்ன விஷயங்களையும் நான் போயிட்டு சர்ச் பண்ண விஷயங்களையும் ரெண்டுமே ஒன்று தான், அது என்ன நடந்துச்சு அப்படின்றதையும், அண்ட் தென் இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே என்னோட மைண்டுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் வந்து தோணுச்சு, சில கேள்விகள்லாம் வந்து எழுந்தது. ஸோ இந்த விஷயங்களையும் கேள்விகளையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நான் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, என்ன நடந்துச்சு அப்படின்னா, April 13th அன்னைக்கு மது அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்காங்க. நவோதயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த காலேஜ் வந்து ராய்ச்சூரில் இருக்குது. ஸோ இந்த ராய்ச்சூரில் இருக்க அந்த பொண்ணு மது அந்த அப்படின்ற 23 வயசு பொண்ணு வந்து April 13 அன்னைக்கு காணாமல் போகிறாங்க, வீட்டுக்கு வரல. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராதனால அவங்களோட ஃபேமிலி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அவங்க வந்து போலீஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஏற்றுக்கல, அதை வந்து மறுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு மேஜர் அப்படின்ற காரணத்தினால எங்கேயாவது வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து போயிருப்பாங்க, அதை வந்து இவ்வளோ பெரிய விஷயமா வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணு மறுபடியும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சும் கூட வராதனால போலீஸ்கிட்ட போயிட்டு அந்த ஃபேமிலி வந்து மறுபடியும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி, இல்லை நீங்கள் ஏன் மேஜராக இருந்தால் எடுக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த கேஸை வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பித்ததுக்கப்புறம் April 16th அன்னைக்கு அந்த மதுவோட பாடி வந்து கிடைக்குது. எங்கே அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அந்த காலேஜ் நவோதயா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டு பகுதியில் தான் வந்து இவங்களோட பாடி வந்து கிடைக்குது. எந்த மாதிரி ஒரு நிலைமையில அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட உடல் வந்து பாதி எரிஞ்சிருக்கு, அவங்களோட ஒரு கை வந்து காணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் அவங்களோட உடல் வந்து ஒரு மரத்தில் கயிறை கட்டி அந்த கயிறில் வந்து தூக்கு மாட்டி தொங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இறந்து போய் தான் மது வந்து கிடக்காங்க. ஸோ இந்த இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்னொன்னையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மதுவுக்கு பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மது அவங்களோட கைப்பட எழுதின அந்த விஷயம்தான் அதில் இருக்குது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி சூசைடு தான். இந்த நான் வந்து என்ன, நானே வந்து என்னோட உயிரை நானே வந்து பறிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து எக்ஸாமில் வந்து மார்க் வந்து கம்மியாக வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல, என்னால் வாழவே பிடிக்கல அப்படின்றதுனால நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து போலீஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட, மதுவோட ஃபேமிலிக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி அவங்க சூசைடு, உங்கள் பொண்ணை வந்து கைப்பட வந்து எழுதிட்டு தான் செத்துருக்காங்க. ஸோ இது வந்து சூசைடு, ஸோ நீங்கள் வந்து பாடியை இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து அங்கே டவுட் வருது. ஏன் அப்படின்னா, யாருமே வந்து தன்னை எரிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமோ, இல்லை வந்து தன்னோட ஒரு கையை வந்து வெட்டி எடுத்துட்டோம், ஏன்னா வந்து கை காணவே இல்லை, அந்த கை வந்து எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ இப்படிலாம் இதெல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் யாரும் வந்து தூக்கி மாட்டிக்க மாட்டாங்கல்ல அப்படின்றதுனால, இது வந்து நீங்கள் ஏதோ மறக்க ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் இந்த கேஸில் தயவு செஞ்சு இதை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து கொண்டு போங்க, யார் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இதை வந்து யாரோ வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணி அவங்க வந்து போலீஸும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்பயும் வந்து
அவங்க பெருசா எதுவும் பண்ணல. சோ இந்த விஷயம் ராய்ச்சூர் அந்த ஃபுல்லா வந்து பரவுது. சோ அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் அப்புறம் அந்த நவோதயா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுல படிச்ச அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் வந்து எலெக்ஷன் வந்து இப்ப இருந்தாலும் மீடியா எதுவுமே வந்து கண்டுக்கலனாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து வீதியில இறங்கி நடு ரோட்ல இறங்கி ஜஸ்டிஸ் ஃபார் மது, மதுவுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்றது வந்து போலீஸ் வந்து இதை ஃபர்தரா எடுக்கணும், குற்றவாளிக்கு வந்து இது வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இவங்க வந்து ரோட்ல இறங்கி அதை வந்து போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்றத வைரல் ஆக்குறாங்க. ட்விட்டர் அவங்க என்னென்ன சோசியல் மீடியாலாம் வச்சிருக்காங்களோ அதை வந்து வைரல் ஆக்குறாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மீடியாவோட அட்டென்ஷன் வந்து அப்பதான் வந்து, அதாவது இந்த கர்நாடகாவோட லோக்கல் மீடியாலாம் இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் எலெக்ஷன் அப்படி போயிட்டு இருந்தவங்க இப்போதான் இதை பத்தி அட்லீஸ்ட் பேசவாது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸோட ப்ரொடெஸ்ட் வந்து இன்னமும் வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து ஒருத்தரை வந்து சஸ்பெக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. அவன் பேர் வந்து சுதர்ஷன் யாதவ். இவன் தான் அந்த பொண்ணுக்கு இப்படி அநீதி இழைக்கப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி அங்கே என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ இந்த பொண்ணு வந்து இப்போ வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க கரெக்டா. ஸோ இவங்க வந்து பியூசி படித்த அந்த காலகட்டத்தில், அதாவது பியூசி அப்படின்னா கர்நாடகாவில் வந்து பியூசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து 11th 12th படிக்கிற மாதிரி அங்கே வந்து 11th 12th கிடையாது, அவங்க வந்து பியூசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பியூசி படித்த காலகட்டத்தில் வந்து அந்த சுதர்ஷன் யாதவ் அப்படின்ற ஒருத்தன் தான் வந்து இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஏன்னா லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். அதை வந்து அந்த மது அப்படின்ற அந்த பொண்ணு வந்து அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை அப்படின்றதாகவும் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க ரெண்டு பேருமே வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்றாங்க. பட் தியரி எதுவா இருந்தாலும் நடந்தது வந்து அநீதி. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த பொண்ணு வந்து ஏத்துக்காததுனால அந்த பொண்ணு அந்த பையன் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்கான். பட் இந்த மது வந்து எந்த இதுக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. கடைசியா இவன் வந்து ஒரு பிளான் பண்றான். என்ன அப்படின்னா April 13th அன்னைக்கு அந்த பொண்ணு ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அந்த நல்லா குடிச்சிட்டு அவனோட கேங்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து திரும்பி வர அந்த டைம்ல அந்த பொண்ணை வந்து பிளாக் பண்ணிட்டு அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டுல யாருமே இல்லாத அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கடத்திக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து எல்லாரும் சேர்ந்து ரேப் பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை எப்படி வந்து சாகடிக்கலாம் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு கொடூரமான முறையில வந்து கையை வெட்டி அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணோட கையை வெட்டி அந்த பொண்ணோட கையை உடைச்சி ஃபோர்ஸ் பண்ணி பலவந்தப்படுத்தி இது வந்து நானாதான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் யாரும் வந்து என்னை சாகடிக்கல அப்படின்ற மாதிரி தன்னோட கைப்படவே வந்து சூசைட் லெட்டரை வந்து எழுத வச்சு அதுக்கப்புறம் ரேப் பண்ணி அந்த பொண்ணோட அந்த பொண்ணை வந்து எரிச்சு அந்த பொண்ணோட கையெல்லாம் வெட்டி அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த மரத்துல வந்து கைத்தை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. சூசைட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு தப்பிக்கவும் முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கான். சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேரலை அப்படின்னா, சப்போஸ் அந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ண முடியாத நிலைமையில இன்னும் ஒரு எப்படி சொல்றது இன்னும் ஒரு பலவீனமான ஒரு பேரண்ட்ஸாக இருந்திருந்தாங்கன்னா, அதாவது அந்த க்வெஸ்சன் பண்ண முடியாம க்வெஸ்சன் பண்ண தெரியாத அந்த இடத்துல மாதிரி அந்த மாதிரி ஒரு பேரண்டாக இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸ் இப்போ நாம வந்து இப்போ டிஸ்கஸ் கூட பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா வந்து அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்கன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து நடந்துச்சு. இதுதான் அந்த சுதர்ஷன் யாதவ் அப்படின்ற வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவனை வந்து இன்னும் தண்டனை எதுவும் கொடுக்கல. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் ஃபர்தராக எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் மது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. அந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட், அப்படி போராடுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன் அப்படின்னா இந்த விஷயம் அவங்க எதுவும் ஸ்டெப் எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, அவங்க எதுவும் ட்விட்டரில் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா, வாயை மூடிட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த அநீதி அட்லீஸ்ட் இப்போ வெளியவாது தெரிஞ்சிருக்கு. சஸ்பெக்ட்னு ஒருத்தனை பிடிச்சி உள்ளவாதம் வச்சிருக்காங்க. சப்போஸ் அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னா இது கூட நடந்திருக்காது. போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தற்கொலையாக மாறியிருக்கும். நமக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் வந்து அங்கே நடந்துச்சு. இப்போ இதுதான் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தோணுச்சு. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலி நிறைய கேள்விகள் தான் வந்து அப்படியே குரூம் ஆகிட்டே இருக்கு. ஒரு கேள்விகள் தான் நிறைய வந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா
இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து புதுசான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுறது வந்து நம்மளோட சொசைட்டிக்கு வந்து புதுசான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக பொள்ளாச்சி இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆசிஃபாவாக இருக்கட்டும், நிர்பயாவாக இருக்கட்டும், ஸோ இன்னும் பெயர் தெரியாத எவ்வளோ பெண்கள், குற்றங்களே வெளியே தெரியாத எவ்வளோ சம்பவங்கள், இந்த மாதிரிலாம் வந்து சம்பவங்கள் நம்ம கூட புதுசு கிடையாது. எத்தனை தான் வந்து சம்பவம் நடந்தாலும், எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டாலும், அந்த பொண்ணுங்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுற அந்த நபர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எப்போதான் வந்து இதெல்லாம் வந்து தப்பு, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து எப்போ வந்து தோணும்? அதாவது ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறா அப்படின்னா நமக்கு வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணவும் உரிமை இருக்குது, அவளை வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் உள்ள ஒரு விஷயம் வந்து எப்போ அவங்களுக்கு தோணும்? அப்படியே அக்செப்ட் பண்ணலன்ற காரணத்தினால அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து எப்படி கொடூரமாக கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணி, அப்படி கொடூரமாக கொலை பண்ணாலும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஏன் வந்திருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ்லேயே வந்து இன்னும் வந்து அந்த சஸ்பெக்ட், அதாவது அந்த குற்றவாளின்னு சொல்லப்படுறவனுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தண்டனை வந்து கொடுக்கல. அந்த தைரியம் வந்து எப்போ வந்து மாறப்போகுது, அந்த தைரியம் வந்து எப்போ வந்து பயமாக வந்து கன்வெர்ட் ஆக போகுது, ஐயோ இதெல்லாம் பண்ணால் நம்ம வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இவங்களுக்குலாம் வந்து தோணப்போகுது தெரியும். அதுக்கப்புறம் மீடியா, இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நம்மளோட சமுதாயத்தில் வந்து நடக்கும்போது அதை பற்றி ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுற வரைக்கும், அதை பற்றி நாலு பேர் வந்து பேசுகிற வரைக்கும், ஏன் வந்து இப்படி பேசுகிற மொத ஆளாக மீடியா வந்து இருக்கிறது இல்லை? ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் மீடியாவோட வேலை. ஆனால் அதை பண்ணாமல் எலெக்ஷன் நடக்கிறதுனால எலெக்ஷன் அந்தந்த கட்சியும் வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இந்த பிரச்சனையே வந்து மறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அந்த இன்னும் வந்து சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கேஸில் வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை, மீடியாவுக்கு ஏற்ற தீனி இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து ஏதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதி அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாவோ, அப்படி இல்லைனா இந்த பையன் வந்து ஒரு முஸ்லீமாவோ, அதாவது அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணல, அந்த பையன் வந்து முஸ்லீமாவோ இல்லை ஒரு கிறிஸ்டினாவோ இருந்திருந்தா இது வந்து ஒரு நல்ல டிபேட்டாக இருந்திருக்கும். முஸ்லீம்களுக்கு வந்து இதுவா டாமினேட் பண்ணுறாங்களா, இவங்களுக்குலாம் வந்து பாதுகாப்பே இல்லையா, இந்த பொண்ணு அதாவது முஸ்லீமாக இருந்தாவோ இந்த பொண்ணை பற்றி அப்படியே வந்து இது வந்து ஒரு நியூஸாக வந்திருக்கும். ஏன்னா அவங்களோட மீடியா அவங்களுக்கு வந்து அந்த சுவாரஸ்யம்ன்ற ஒரு விஷயம் இங்கே தான் வந்து கிடைக்குது. இல்லை இவங்களோட கடமை என்ன, மக்கள்கிட்ட வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பற்றி எடுத்துகிட்டு போகணும். ஆனால் மக்கள் சைட்லேருந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணி அது வந்து வைரலாகி ட்விட்டர்லாம் போயிட்டு பயங்கரமாக பேசப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க வாயை துறக்கிறாங்க அப்படின்னா இவங்க யாருக்கான மீடியா? கண்டிப்பாக நமக்கானவங்க கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் எப்போ வந்து சேஞ்ச் ஆவாங்க, இவங்கெல்லாம் எப்போ வந்து ஒரு அறிவு வந்து இவங்களுக்குலாம் அறிவு வந்து கடைசியாக இவங்க தான் வந்து நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த நியூஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், நம்ம தான் இந்த கேஸை வந்து ஒரு நீதி வேணும் இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அவங்களுக்கு புரிய போகுது? தெரியும் போலீஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து நடந்திருக்கு, அவங்களுக்கு வந்து தெரியும், ஏன்னா வந்து எவ்வளவோ ட்ரைனிங்லாம் வந்து பண்ணிட்டு தான் போலீஸ் வேலைக்கே வந்து வந்திருப்பாங்க. அது அப்படி போலீஸ் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் கூட எவ்வளவோ அந்த கேஸ்லாம் வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. இவங்க கண்ணிலேருந்து ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க முடியாது, திருடனெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அதாவது அந்த கையை வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன், இவங்க வந்து போலீஸ் வந்து பிளான் பண்ணி டம்ப் பண்ணப்பட்டிருக்கு அந்த கேஸ் வந்து, ஏன்னா வந்து இதை வந்து சூசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தீவிரமாக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த கையை வந்து காணாமல் போடுச்சு, அந்த மது அவங்களுக்கு வந்து கை வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த கை வந்து காணாமல் போடுறதை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா இப்படிலாம் வந்து யாரும் வந்து சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அந்த கைக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா அந்த காட்டு பகுதியில் வந்து அனிமல் நிறையா சுற்றிட்டு இருக்கோம், அதனால வந்து அந்த நாய்க்கு ஏதாவது கையை வந்து கடிச்சு இழுத்துட்டு போய் சாப்பிட்ருக்கோம், அதனால தான் கை வந்து மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தீ பிடிச்சு போய் எரிஞ்ச நிலையில தான் அந்த உடல் இருந்துச்சு, அந்த எரிஞ்ச நிலையிலான அந்த உடலுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தூக்க மாட்டினதுக்கு அப்புறம் அந்த தீ விபத்து வந்து நடந்திருக்கலாம், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த தீ விபத்து ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் கூட இறந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் அவங்க தூக்க மாட்டினதுக்கு அப்புறம் அந்த தீ விபத்து வந்து நடந்துருச்சு அப்படின்னா அவங்க தொங்கின அந்த கை இருக்குல்ல அதுவும் சேர்ந்துல எரிஞ்சிருக்கணும், பட் அது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸை வந்து இன்னுமே வந்து மூவ் பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படிலாம் வந்து போலீஸ் வந்து அந்த கேஸை வந்து சூசைடு அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள வந்து சுருக்க ட்ரை பண்ணும்போது
ஏன் வந்து இதை வந்து சுருக்க ட்ரை பண்ணணும், அதாவது அப்போ ஏன் வந்து அப்படி வந்து சுருக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த மது அப்படின்ற அந்த பொண்ணு வந்து அவங்களோட சொந்தக்கார பொண்ணாக இல்லாதனாலயா, இல்லை அவங்களோட வீட்டில் ஒரு பொண்ணாக வந்து இல்லாதனாலயா? ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ தான் வந்து இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் எல்லா விக்டிமும் வந்து நம்மளோட கடமை தான், இவங்கெல்லாம் வந்து காப்பாற்றப்படணும், இவங்களுக்குலாம் வந்து ஒரு நீதி வாங்கி தரணும்னா அது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து புரியும். அண்ட் தென் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இந்த கேஸ் எல்லாம் இந்த மாதிரி கேஸில் நிறைய கேஸில் வந்து குற்றவாளிகளை எப்போ வந்து வெளியே விடுறதுல இருந்து இவங்க வெளியே வரப்போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சம்பளம்னு ஒரு விஷயம் வருது, அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் வாங்குறது ஒருத்தங்கிட்ட, வேலை செய்கிறது ஒருத்தங்கிட்ட, இதெல்லாம் வந்து ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸுக்கு நான் எல்லாத்தையும் சொல்ல, இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸுக்கு எப்போ வந்து புரிய போகுது இது ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பப்ளிக்கில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொன்னாலும் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாலும் யாராவது ஒருத்தர், எல்லாரும் இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லுவான், சரி அப்படியா, சரி ஓகே என்ன அப்போ அப்படின்னா, சரி ஓகே இன்னொருத்த வந்து சொல்லுவான், சரி அப்படியா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு நம்ம வீட்லேயும் வந்து நடக்கலாம். அண்ட் தென் அப்படி நடக்கும்போது அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நியூஸாக கடந்து போகாமல் யாருக்கு நடந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கான அளவில் ஒரு வருத்தம், ஒரு கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் பப்ளிக்கில் நிறைய பேர்த்துக்கு எப்போ வந்து வரப்போகுது? இந்த பேசிக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பேசிக்கான ஒரு கோபம், ஒரு சின்ன ஒரு கோபம், ஒரு சின்ன ஒரு கவலை, இது வந்து பப்ளிக்குக்கு எப்போ வரப்போகுது தெரியல. நான் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ வந்து, இந்த கண்டென்ட் வந்து, இந்த நியூஸ் வந்து நியூஸ் சேனலுக்கு ஒரு டிஆர்பி, அவங்களுக்கு அந்த டிஆர்பி, எனக்கு அதாவது நான் இந்த வீடியோ வந்து இந்த நியூஸை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறல, எனக்கு வந்து இது வந்து ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ கவுண்ட், இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு நியூஸு, இதை வந்து அப்படியே கடந்து போயிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். இதை தாண்டி நம்ம எல்லாருனாலையும் எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரு ரியாக்ஷன் வந்து பண்ண முடியும், அந்த விஷயத்தில் வந்து பண்ண முடியுமா? அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கோபம் வரும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எப்போ பண்ண போகிறோம், அப்படியே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், ஏதாவது பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் அதை எப்போ பண்ண போகிறோம்? இதை தாண்டி அதாவது இந்த நியூஸு, ஒரு வீடியோ, ஒரு டிஆர்பி, இந்த விஷயத்துலேருந்து இதையும் தாண்டி ஒரு பொதுவான விஷயத்துக்கு எப்போ வந்து வரப்போகிறோம்? இந்த உணர்வு நமக்கு எப்போ வரப்போகுது தெரியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து என்னதான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருந்தாலும், இப்போ நடந்திருந்தாலும், இதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி வந்து நடக்க தான் போகுது. இதுக்கு பேசிக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த குற்றவாளி அவனோட சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு பயமின்மை, அவனுக்கு வந்து பயம் கிடையாது, எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிடலாம், இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற விஷயம் கூட அவனுக்கு வந்து தோணலை. அவனுக்கு வந்து அப்படியே தப்புன்னு தோணாலும், இதை வந்து தப்புன்னு நாலு பேர் சொன்னாலும், அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற நம்ம சட்டத்தில் இருக்க நிறைய ஓட்டைகள், ஏன்னா ஆசிஃபா கேஸ்லேயே இன்னும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து வரலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பயமின்மை, அதுக்கப்புறம் அந்த போலீஸ்க்கு போனதுக்கப்புறம், கேஸ் வந்து போலீஸ்க்கு போனதுக்கப்புறம் கூட அவங்க அந்த கேஸில் காட்ட அலட்சியம், அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பின்மை, ஒரு காசு வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு சில ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் வந்து சொல்லலை, ஒரு சில பேர் வந்து இது வந்து கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க இருக்கிறதுனால, ஒவ்வொரு சிட்டிசனும் நமக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்க தான், இதுவே அந்த போலீஸ்காரங்களுக்கு அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் அவங்களால இதை வந்து இப்படி வந்து ஒரு நாய் வந்து இழுத்துட்டு போயிருச்சு, அந்த கையை வந்து இழுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு வந்து அவங்களால சொல்லியிருக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த எல்லா சிட்டிசன்ஸுமே வந்து நம்மளோட உடன்பிறப்புகள், நம்மளோட சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது. அண்ட் தென் இதை இந்த நியூஸ்லாம் வந்து பீப்புள்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த பீப்புளில் நிறைய பேர் வந்து எனக்கு என்ன இதெல்லாம் வந்து ஏன்ட்டையா சொல்கிறேன் அப்படின்ற ஒரு சின்ன அளவு கூட ஒரு பதப்பதப்பு, ஒரு கவலை, ஒரு கோபம், இந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்த முடியாத அந்த பீப்புள், அதுக்கப்புறமேட்டு இந்த அரசியல்வாதிகள் அவங்களோட சுயநலத்துக்காக மட்டுமே யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாதி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு பெரிய இது பண்ணியிருப்பாங்க. இந்த முஸ்லீம் இந்து அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் இருந்துச்சுன்னா ஓட்டு வருன்றதுக்காக அதை வச்சு ஒரு பெரிய டிபேட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் எந்த விதமான சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கிற அந்த அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்லெஸ்னால அவங்களுமே வந்து பெருசாக பேச மாட்டுறாங்க. அடுத்து மீடியா,
ஏதாவது எந்த ஒரு விஷயம் வந்து அவங்க மக்கள்கிட்ட காட்டணுனாலும் அதை ஒரு செய்தியாக காட்டாம இவங்களோட பர்பஸ் என்ன, செய்தி வந்து மக்கள்கிட்ட சொல்றது, அந்த பர்பஸை வந்து நிறைவேற்றாம இவங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து வெளில சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இது எல்லாமே நம்ம சொசைட்டி தான் பண்ணுது. ஸோ நம்ம எல்லாருமே இதில் குற்றவாளிகள், இந்த மாதிரி சம்பவங்களுக்கு நம்ம எல்லாருமே தான் காரணம். ஸோ ஜஸ்டிஸ் மதுவுக்கு எப்போ கிடைக்கும்னு தெரில, கிடைக்குமான்னு கூட டவுட்டு தான். பட் ப்ரொட்டஸ்ட் என்ன போயிட்டுருக்கு, பட் ஹோப் மதுவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த நியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் மது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்க சோஷியல் மீடியாவில் அந்த ஜஸ்டிஸ் ஃபார் மது அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. இதுவே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், நம்மளோட ஆதரவு வந்து அவங்களுக்கு இருக்கிறதா வந்து பேசுவோம், நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம இப்போ ஒரு 10 லட்சம் பேர் ஜஸ்டிஸ் ஃபார் மது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா என்னடா 10 லட்சம் பேர் வந்து ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் மது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து பார்க்குறவனுக்கும் ஒரு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணும் இல்லையா. ஸோ அதனால தான், ஸோ நம்ம ஊரில் நடந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லை, எல்லா ஊர்லையும் நடந்தாலும் பிரச்சனை தான். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் மது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் தென்